கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேலையெல்லாம் அடிமை ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையெல்லாம் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக ஒரு பாடல் பாட விரும்புகிறேன். அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்து கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் தயவும் பெரியது. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உமது தயவு பெரியது, உமது இரக்கம் பெரியது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் தயவும் பெரியது. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் தயவும் பெரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் கமலபாய். நால்மாடி என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தேன். எனக்கு அடுத்தது ரெண்டு தம்பி. நாலாவது பிரசவத்தில் என்னுடைய தாயார் மரித்து போனார்கள். நாங்கள்லாம் தாயில்லாமல் வளர்க்கப்பட்டோம். என் தகப்பனார் ரெண்டாவது திருமணம் பண்ண செய்தார்கள். அவர்களுக்கும் ரெண்டு பிள்ளைகள், தங்கச்சி ஒன்று, தம்பி ஒன்று. அப்படி இருக்கும்போது நான் அந்த கிராமத்திலே எட்டாவது வரைக்கும் படித்தேன். அப்பொழுது அதுக்கப்புறம் நைன்த்து வரும்போது என்னை நேசரத்தில் கொண்டு என்னை சேர்த்தார்கள். எங்கள் அப்பா வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணாங்க தூத்துக்குடியில். அதனால் நல்லா வசதியான ஒரு குடும்பத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் நேசரத்தில் என்னை படிக்க வைத்தார்கள். நைன்த்து படித்து அப்புறம் டென்த்தும் படித்து முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கப்புறம் எனக்கு 16 வயசில் என்னுடைய தாயார் இல்லாதனால சீக்கிரமாக திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். என்னுடைய கணவருடைய பெயர் வந்து திரு ஞானராஜ் அவர்கள். அவர்களுக்கு அகப்பகுளம், அந்த நேசரத்து பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம். அவர்கள் அங்கே சென்னையில் தான் இங்கே தான் கடை வைத்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து 16 வயசுலேயே அந்த கிராமத்தில், சொந்த கிராமத்துலேருந்து இங்கே என்னை திருமணமாகி வந்தேன் 16 வயதில். அப்போது இங்கே சின்ன தொழில், சின்ன கடை தான். கத்தர் இங்கே ஒன்றுமே கிடையாது அந்த சூழ்நிலையில். நான் வசதி உள்ளதுனால என்னுடைய கணவர் வந்து ஒரு அருமையான ஒரு தகப்பனை போல் என்னை பார்த்துக்கணும். எனக்கு தாய் இல்லாதனால ஒரு அன்புள்ள ஒரு கணவரை கொடுத்தாரு அன்னுடைய கிருபையினால். நான் 3 வருஷம் திருமணமாகி குழந்தை இல்லாத தான் இருந்தேன். ஆண்டவர்கிட்ட ரொம்ப கண்ணீரோடு நான் ஜெபித்து, அப்போ வந்து நான் பேர் கிறிஸ்தவில் தான் வளர்ந்தேன். இப்போ ஊரில் இருக்கும்போது அங்கே பக்கத்தில் உள்ள ஆலயத்துக்கு நைட்டெல்லாம் போவோம், சிஎஸ்ஐ தான் போய் வருவோம். ஆனாலும் ஆண்டவரை அறியலை. பேர் கிறிஸ்தவில் தான் இருந்தேன். இங்கே வந்தாலும் எங்கள் கணவரும் பிஸ்னஸ்ன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அங்கே ஆலயத்துக்கு போக முடியாது, தூரத்தில் இருக்க பார்க்க இருந்தாலும் பஸ் ஏறி போகிறனால அவங்களும் இங்கே பேர் கிறிஸ்தவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், ஆண்டவரே தேடாதபடி. ஆனால் ஒரு புதிய பாடம் மட்டும் நான் படிச்சுட்டே இருப்பேன். அது மூலமாக ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறாரு. இந்த ரோமர் 4 அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமும் வந்து சாரோளுடைய கர்ப்பம் செத்த போ சூழ்நிலையில் அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. அந்த ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லி. அதை அவர் ஆபிரகாம் விசுவாசித்ததுனால அந்த விசுவாசத்தை கடன் பண்ணி ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஈசாக்கை கொடுக்குறாரு. அது போல் நான் அந்த வசனத்தை ரொம்ப பிடிச்சிட்டு அது புதிய ஏற்பாடாக வாசிப்பேன். அது மூலமாக ஆண்டவர் எனக்கு அந்த 3வது வருஷத்தில் நான் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஆனால் ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது அந்த 3 மாதத்தில் எனக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆகி நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க.
அப்போ அங்கே அந்த 5 நாட்கள் நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். எனக்கு தாயின் அன்பு இல்லை, ஆனாலும் என் ஊரில் தான் எங்கள் அப்பாலாம் இருந்தாங்க. தாய்ங்க யாரும் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம் ஆஸ்பத்திரியில். 5 நாள் இருந்தேன். இருந்தாலும் எனக்கு அந்த ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் அந்த சூழ்நிலையிலும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன், திருப்பியும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை, பீடிங் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமும் திருப்பியும் அவன் அந்த டாக்டரை மாட்ட போனால், நாயனாபுரத்தில் ஒரு டாக்டர்மா இருந்தாங்க யசோதானி, அந்த நர்சிங் ஹோமில் கொண்டு காட்டினாப்புல அவங்க கடைசியாக ஒரு ஊசி போடுறேம்மா, இது நல்ல கர்ப்பமாக இருந்தால் உனக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஊசி போட்டாங்க. அந்த அந்த சூழ்நிலையே நான் ஒரு ரொம்ப சினிமாலாம் பார்த்துட்ருப்பேன். அந்த சினிமாலாம் பார்த்துட்டு அப்போ நான் ஆண்டோட சினிமாலாம் பார்க்க மாட்டேன்னு அந்த ஆஸ்பத்திரி பெட்டில் அப்படி நினச்சிட்டு ஆண்டோட ஒப்பு கொடுத்துருக்கேன். அப்போது நான் எனக்கு ஆண்டவர் கிருபையினால் அந்த கரு வளர்கிறதுக்கு கிருபை செஞ்சார். அதுதான் என்னுடைய மூத்த மகன். அவன் பேர் வந்து ஜபசீலன். ஜபசீலன்னு அவனுக்கு பேர் வச்சு, அவனுக்கு 1 வருஷம் பிறந்த நாள் வரும்போது இங்கே சிஎஸ்எச் சர்ச்சில் கொண்டு அவனை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் கொடுத்த பிள்ளை, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார் அந்த உனக்கு குமாரனை கொடுப்பேன்னு. அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த விசுவாசத்தினால அந்த மகன் 3வது வருஷம் பிறந்தான். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து அடுத்த மகன் பிறந்தான். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, அது நல்லபடியாக பிறந்தான். அதுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து ஒரு மகளை ஆண்டவர் கொடுத்தார். அப்படி 3 பிள்ளைகளை கத்தர் கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் நான் பேர் கிறிஸ்தவளாக தான் இருந்தேன். கிறிஸ்மஸ்ஸு அந்த மாதிரி பண்டிகை கிறிஸ்தவன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நான் பண்டிகை டைமில் தான் ஆராதனைக்கு போகிறது, சிஎஸ்சிக்கு சர்ச்சைக்கு போயிட்டு வருவோம் ரெண்டு பேரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் கணவர் வந்து அவங்களுக்கு இந்த கடையில் வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப டஸ்ட்டு அலர்ஜி ஆகி ரொம்ப அவங்கள மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வீசிங்கனால இரவெல்லாம் உட்காந்துட்டே இருப்பாங்க. பிள்ளையெல்லாம் சின்ன குட்டி குட்டி பிள்ளையெல்லாம் இருக்கும். அப்போ எனக்கு யார்கிட்ட போய் சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கிட்ட, எங்கள் அம்மாவும் கிடையாது, யாருடைய அன்பும் இல்லை, நாங்கள் தனியாக நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு அந்த சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு சொந்த வீடை கொடுத்தாரு. கஷ்டப்பட்டு என் கணவர் வந்து ரொம்ப உழைப்பாங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ரொம்ப கடையில், சின்ன கடையில் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால 2 பேருமே சேர்ந்து நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். அப்படி ஒரு நல்ல ஒரு சின்ன வீடை கொடுத்தாரு. பிள்ளைகளும் வளர்ந்தாங்க அந்த சூழ்நிலையும். கணவரால் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க. வீசிங்கனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கடையில் வேலை செய்ய முடியாது, கடையில் உள்ள பையன்களும் ரொம்ப திருடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில். அப்போ ஆண்டவர் கிட்டே ரொம்ப நான் ஜோமுனி, கண்ணீரோடு ஜோமுனி, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி, ஆண்டவர் யார்கிட்ட போய் நான் கஷ்டத்தை சொல்வேன், என் பக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் ரொம்ப யார்கிட்டையும் பழகிறது கிடையாது, எல்லாம் ஹிந்துஸாக தான் இருக்கிறாங்க, பிரஜாதி மக்களாக இருக்கிறாங்க, யார்கிட்ட போய் நம்ம கஷ்ட யார்கிட்டையும் பழகிறது கிடையாது அப்படின்னு வீட்டிலே தான் இருப்பேன். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்கேயுமே என்னை அனுப்ப மாட்டாங்க, எல்லாமே அவங்களே வாங்கி போடுவாங்க, நான் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் உட்காந்துரு வேலை பார்ப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரங்க 2 பேர் வந்தாங்க அந்த பெண்டேகாஸ் சர்ச்சில், அவங்க சிபிஎம் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க, கணவன் மனைவியுமா வந்தாங்க. நான் கண்ணீரோடு இருந்தேன். அவங்க கணவருக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட நான் ஜெபிப்பேன். யாருமே இல்லையே, என் கணவர் இப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் குட்டி பிள்ளைகளாக இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையே ஆண்டவர் அவங்கள அனுப்புனார் வீட்டுக்கு வந்து இந்த வெளிப்படுத்தின 3வது அதிகாரம், நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உண்மையில் எனக்கு குறைவுண்டு, இப்படிப்பட்ட சூழ்நிலை தானே உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் உன்னை சொல்லி அந்த வசனத்தை படித்தாங்க. அப்போது நான் ரொம்ப வந்து அந்த வசனத்துக்கு கேட்ட உடனே ரொம்ப நான் பாவின்னு ரொம்ப ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர்கிட்ட. நான் பாவின்னு சொல்லி அன்றைக்கி தான் எனக்கு உணர்வு வந்தது. நான் ரொம்ப சினிமா பார்ப்பேன், உலகத்துக்கு நேராக போயிட்டுருந்தேன், சினிமா தியேட்டருக்கெல்லாம் போய் சினிமா பார்க்கறது வழக்கம் இருந்தது. அதனால் அந்த நேரத்தில் நான் பாவி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் என்னை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட அன்றைக்கி தான் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோட எனக்கு ரொம்ப ஒரு மனபாரெல்லாம் தீர்ந்த மாதிரி ஆண்டவருடைய ஆறுதல் அப்படியே எனக்கு வந்தது. அப்போ நான் அந்த அவங்களாம் எனக்கு வந்து ரொம்ப ஜோபம் பண்ணிட்டு போனாங்க. அதுலேருந்து அவங்களும் அடிக்கடி வர ஆரம்பித்தாங்க வீட்டுக்கு. அப்படி சத்தியங்களை சொல்ல சொல்ல நாங்கள் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகணும்,
சொல்லி ஆசைப்பட்டு நாங்கள் ஒரு முதல் ஏஜி சர்ச்சுக்கு தான் போனோம். நுங்கம்பாக்கத்துக்கு போவோம், இங்கே எனக்கு எந்த சர்ச்சுக்கு போகிறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் அந்த ஏஜி சர்ச்சுக்கு போய் அங்கே நுங்கம்பாக்கத்துக்கு போய் வார வாரம் ஆராதனையில் பங்கு பெற பெற நாங்கள் அப்புறம் அங்கே ஞானசனம் எடுத்தோம். ஆண்டவரே கிருபையினால் ஒரு ஆண்ட்ரூஸ்னு ஒரு பாஸ்டர், ஏஜி சர்ச்சு தூத்துக்குடியில் பாஸ்டராக இருந்தாங்க, அவங்க வந்து இங்கே ஊழியம் செய்யும்போது அவங்க தான் எனக்கு சேதப்பட்ட நந்தனத்தில் எங்களுக்கு ஞானசனம் கொடுத்தாங்க. ஆண்டவர் ரெண்டு பேருமே அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. இதனால் அப்படியே அவங்களுக்காக ஜெபிக்க ஜெபிக்க அந்த பிஎஸ்சி எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியாது. ஆண்டவர் அதுலேருந்து அவங்களுக்கு அற்புத ஒரு விடுதலை கொடுத்தாரு. கடையில் நல்லா தூசியில் எந்த வேலை செஞ்சாலும் மிளகாயெல்லாம் போட்டு அப்படியே கிண்டுவாங்க. அப்படி அந் அப்பா கூட அவங்களுக்கு ஒன்றும் வீசிங்க வரல. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவங்க நல்லா ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு வீடு, ரெண்டு வீடு, ரெண்டு மூணு வீடுன்ட்டு ஒன்றுனா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10,000 கையில் இருக்கும், அதை வச்சுட்டு ஒரு வீடு வாங்கன்னு ஆண்டவர் தருவார். ஐந்தப்போ ஒரு ரெண்டு மீனை கொண்டு 5,000 பேர்களை ஆண்டவர் போஷித்தார். அதே போல் கொஞ்சந்தான் இருக்கும், ஒரு 10,000, 20,000 இதை வச்சுட்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அப்போல்லாம் கொஞ்சம் கம்மியான விலை தான், அப்போல்லாம் இருக்கிற மசூலில் வாங்க முடியாது. 30 லட்சம்லாம் அந்த மாதிரிலாம் போகல, 16 லட்சம் அப்படி தான் வீடு இருக்கும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை ரெண்டு மனுஷன் தினம் வீடுகளை வாங்கி போட்டாங்க. பிள்ளைகளும் நல்லா வளர்ந்தாங்க. பிள்ளைகளை படிக்கணும்னு ரொம்ப வீடுகளும் ஆசைப்பட்டாங்க. பிள்ளைகளை இப்போ பெரிய ஸ்கூலில் தான் படிக்க வச்சோம். ஆனாலும் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு இல்லாதபடி படிக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் 3வது பொண்ணு மட்டும் படித்தா, அவள் வந்து பிகாம் படித்து ஆண்டோட கிருபையினால் அவளுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திருமண காரியம் நடக்க ஆண்டவர் கிருபை செய்தால் நல்லபடியாக திருமண காரியம். அந்த மகளும் வந்து இன்றைக்கும் பெரிய மகனுக்கு 3 பிள்ளைகள், 2 பொண்ணு, 1 பையன். என் பிள்ளைகள் ரொம்ப படிக்கணும்னு ரொம்ப கண்ணீர் விட்டு நான் ஜெபிச்சிருக்கேன். ஆனால் அந்த நிறைவேறலைனாலும் எங்கள் அந்த கண்ணீரை ஆண்டவர் கண்ட தேவன் எங்கள் பேர பிள்ளைகளெல்லாம் எல்லா பிள்ளைகளும் நல்லா படிச்சிட்டாங்க. பெரிய பையன் பொண்ணு பெரியவா நல்லா எம்பிஏ படிச்சிட்டா, அடுத்தது ஃபிசியோதெரபி படிச்சிட்டா, அடுத்த பையனும் காலேஜுக்கு போயிட்டான். 2வது பையன் அந்த பெரிய பொண்ணு அவளுக்கும் அவனுக்கு 2 பொண்ணு, 1 பையன், 1 அந்த பிள்ளையும் எம்பிஏ முடிச்சிட்டா, அடுத்தது காலேஜுக்கு போகிறான். மகளுடைய பிள்ளைகளும் எல்லாமே முதல் பையன் காலேஜ் முடிக்கிறான், அவன் 2வது பொண்ணு இன்ஜினியரிங் படிக்கிறான். பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைகளெல்லாம் படிச்சிட்டாங்க. அது எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. நானும் வீட்டை கண்ணீர், எங்கள் பிள்ளைகள் படிக்கலேன்னு நான் ரொம்ப எங்கள் வீட்டிலேயே அவங்க ஆசைப்படுவாங்க. படித்தோன்னா நமக்கு இந்த பிஸ்னஸே பண்ண வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் அவங்க இப்போ தான் அவங்க இப்போ இறந்து 1-7 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு வந்து சுகர் அதிகமாக இருந்ததுனால காலில் ரொம்ப புண்ணு வந்து ரொம்ப முடியாமல் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்தப்புறம் எங்கள் பிள்ளைகளும் என்ன அது நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் சின்ன மகன் வீட்டில் இருக்கிறேன், ஆண்டவரே கிருபையினால் நான் பார்த்துக்கிறாங்க. அதுக்கு முன்னால் நான் 2011 நான் சிக்காகி எங்கள் வீட்டுக்காரி இருந்தாங்க. அப்போ அவன் அப்போ சிக்கானபோது எனக்கு வந்து மார்பகத்தில் கேன்சர் வந்துடுச்சு, இடது வலது பக்கத்தில். அப்போ அந்த ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த கட்டியெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரியில் அன்னைக்கு என்னை சேர்த்து அப்புறம் 2011 ஏப்ரல் 14 ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி வச்சுருக்குது. அப்போ அந்த சூழ்நிலையில் நான் ஆஸ்பத்திரி பெட்டில் இருக்கிறேன். எனக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகும்போது அட்ரெஸ் எல்லாம் போட்டு 5 மணிக்கு எனக்கு அந்த அட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ரெடியாக்குனாங்க. அப்போ நான் பைபிள் படித்து எப்போவுமே வீட்டில் நான் தினம் காலையில் விடிய காலமே எழுப்பி ஜெபிப்பு பழக்கம், நல்லா பாட்டு பாடி தனியாகவே உட்காந்து ஆண்டவரை ஆராதித்து பைபிள் வாசித்து நம்ம எப்படியும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து காலையில் மாலையிலையும் ஜெபிப்பேன். அந்த மாதிரி காலையிலேயும் ஜெபிக்கும் அந்த ஆஸ்பத்திரிலையும் உட்காந்து ஜெபித்த போது கர்த்தர் ஆண்டவர் மத்தேயு 10:29 அதிலேருந்து படிக்கும்போது ஒரு 2 காசுக்கு 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா,
அவைகளை பார்க்கலாம். நீங்கள் விசேஷித்தவர்கள், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது, ஒன்று கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது, நீங்கள் அவைகளை பார்க்கலாம் விசேஷித்தவர்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிங்க. அப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. இந்த தலையில் மயிரெல்லாம் ஆண்டவர் எண்ணியிருக்கார், அது கூட ஒன்றும் கீழே விழாது. அந்த குருவிகளை பார்க்கல, நம்ம எவ்வளோ விசேஷமான ஆண்டவர் வச்சுருக்காரு. அப்போ நம்ம விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் சித்தத்தோடு தான், ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வேதியை கொடுத்துருக்காரு போலன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்போது முன்னால் டிவி வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு கிறிஸ்துவ சேனலில் பாட்டு பெருமாள் ஐயா பாட்டு, நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு நான் வீல் சேரில் உட்கார வச்சு எனக்கு கொண்டு போகிறதுக்கு வச்சுங்க, எங்கள் வீட்டில் அவங்க உட்காந்துருக்காங்க, இவங்க அப்பாலாம் கூட உட்காந்துருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த பாட்டு, அந்த பாட்டை விரும்பி பாட விரும்புகிறேன். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா, சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராப்பா உண்டு, பூரண சுகம் தருவா, சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராப்பா உண்டு, பூரண சுகம் தருவா, பூரண சுகம் தருவா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பாடு, அந்த பாட்டு என்னை பார்த்து பெருமாள் பாட்டு அப்படியே கையை காட்ட அப்படியே பாடினேன். அப்போ நான் அந்த பாட்டை பாடினவுடனே கர்த்தர் தான் அந்த ஆவி ஆண்டவர் என்கூட பேசுகிறாரு. இந்த பாட்டு மூலமாக என்ன சந்தன எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஒரு அபிஷேகம் அப்படியே இறங்குது. அந்த ஆனந்த சைல அபிஷேகம் பைபிள், அந்த அபிஷேகம் எனக்கு அந்த துக்கமான ஒரு சூழ்நிலை, நம்ம ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறோம், எப்படி வரும், என்ன நமக்கு இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பாட்டு மூலமாக என்ன சந்தோஷத்தினா நிரப்புனார் அபிஷேகம், வல்லமையும் நிரப்புறாரு. நிரப்புனோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் சரீரத்தில் ஒரு புதிய பலன், ஆண்டவருடைய வல்லமை இறங்கினதை நான் உணர்ந்தேன். என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக நிரப்புனார். ஆண்டவருடைய கிருபை நாள் கருத்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கணவர் அவங்க உட்காந்துருந்தாங்க பக்கத்தில், அவங்க என்ன இந்த பாட்டை கேட்டோடனே அவங்க கண்ணால் அழுந்து கண்ணீராக வடிக்கிறாங்க. அப்புறம் நான் உடனே என்னை வீல் சேரில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே தியேட்டரில் கொண்டு போனேன்னு ஒரு ஆர்சி ஹாஸ்பிட்டல் அது. அங்கே போன உடனே அங்கே இருக்கிற சிஸ்டருங்கெல்லாம் ஆர்சி தான், இந்த பிள்ளைகள்லாம் தைரியமாக இருங்கம்மா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி என்னை தேட்டினாங்க. அப்போ நான் சொல்ல எனக்கு பயமே இல்லைம்மா, என்னுடைய பலவீனத்தில் ஆண்டுடைய பலன் பூரணமாக நிரப்பிட்டார், எனக்கு ஒரு புதிய பலன் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லும்போனே அந்த நர்ஸு மேலே ஆண்டுடைய வல்லமை இறங்குது. அவ வந்து என்னை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டா, அழ ஆரம்பிச்சுட்டு எனக்கு ஆண்டோடைய பிரச்சனை அப்படி அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்துச்சு. அம்மா ஆப்ரேஷன் நடந்தது அவனுடைய கிருபையினால் அந்த இடத்துலேருந்து நான் மறுநாள் ரொம்ப நேரம் எனக்கு கோமாவில் தான் இருந்தேன். ஆனாலும் அந்த இதுலேருந்து எனக்கு வெளியே கொண்டு வந்தார். பிள்ளைகளெல்லாம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டிலாம் டெஸ்ட் பண்ண போச்சு, அதான் கேன்சர்னு வந்துச்சு. மருந்து ஏற்றுறதுக்காக நான் அப்போ ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கொஞ்சம் முடியெல்லாம் போயிடும் இந்த மாதிரி ரொம்ப சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் நான் வந்து டாக்டர் பார்க்கும்போது டாக்டர் சிவகுமார்ன்ட்டு அந்த இசபல்லா ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்கே போய் அந்த டாக்டரை பார்க்கும்போது அவர் 6 மருந்து ஏற்றணுமா அப்படின்னு சொல்லி மருந்து ஏற்றினாங்க. ஒவ்வொரு மருந்து ஏற்றும் போதும் ஒரு நரக வேதனை தான். ஏற்றும் போதெல்லாம் ஒரு மரண பள்ளத்தாக்குல தான் போய் வரணும், சாப்பிட முடியாது. வீட்டுக்கு வந்த உடனே தண்ணி கூட குடிக்க முடியாது, எல்லாம் வாமிட் எடுக்கும், லூஸ் மோஷன் ஆகும். ஒரு 10 நாள் எதுவுமே சாப்பிடும், வாயெல்லாம் சொல்லி தான் போங்க, வாயெல்லாம் புண்ணாயிரும். அப்படியே ஒரு சூழ்நிலையில் தான் முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு பிஞ்சு உள ஆரம்பி தலையே இதுவாயிடுச்சு. அப்படியே தலையில் முடியெல்லாம் போய் அப்படியே ஒவ்வொரு மருந்துலையும் ஆண்டவர் கூட இருந்ததை நான் உணர்ந்தேன். அந்த பலன்,
அந்த அபிஷேகத்தின் வல்லமையின அப்படியே பலப்படுத்தினார். அபிஷேகம் தான் அந்த உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக நிரப்பு என்று சொன்னாரே, அந்த பலன் தான் எனக்கு கடைசி வரைக்கும் இன்னால் வரைக்கும் என்னை தாங்கிறது. அப்படியா ஒவ்வொரு மருந்துலையும் கத்துற அற்புதமாக நடத்தினார். அப்புறம் 21 நாள் ரேடியேஷன் கொடுக்கணும் நாங்கள். அப்புறம் ரேடியேஷன் போயிட்டுருந்தோம் டெய்லி. இந்த பிள்ளைகள் மாற்றி மாற்றி என் ரெண்டு மருமகளும் தான் மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு போவாங்க. போய் என்னை அப்படியே அதிலே தான் ரொம்ப நான் பாதிக்கப்பட்டு என் லங்ஸ்லாம் பாதிக்கப்பட்டு இந்த இடம்லாம் அப்படியே கருப்பாகி அப்படியே பொத்து அப்படியே இந்த இடம்லாம் அப்படி வழி. அவர் சொன்ன டாக்டர் சொன்னார், ரேடியேஷன் கொடுக்கும்போது உங்கள் உணவு குழாயெல்லாம் அடிபடும் அப்படின்னு சொல்லி. அது அப்படி அடிபட்டதுனால எனக்கு இப்போ அந்த பாதிப்புகள் இருந்தாலும் கத்திருக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் தாங்குது. அதுலேருந்து நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து நான் படானு உட்காந்தா என்னால் சாப்பிட முடியாமல் ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. என்னால் ஒன்றுமே சாப்பிட முடியாது, தண்ணி கூட சாப்பிட முடியாது. அப்படியே வாந்தி எதுக்கு வாந்தி எடுத்து வரும், வாந்தி வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ராத்திரிலாம் தூங்காமல் ஒரே இருமிட்டு இருப்பேன். அப்போ லங்ஸ் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வாங்க, டிபி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுவும் டாக்டர் ஒன்றுமே அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு ரேடியேஷன் கொடுத்ததுனால உங்கள் லங்ஸ் பாதிக்கப்பட்டுருச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு டாக்டர் சுரேஷன் ஒரு டாக்டர் சுந்தரம் மெடிக்கல்ஸ், அங்கே போன அந்த டாக்டரை பார்த்துட்டு அவரும் நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, அவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் தண்ணி வயிற்றில் ஏறிச்சு போல, லங்ஸில் தண்ணி வயிற்றில் தண்ணி. இன்னும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதுக்கு 2.5 லிட்டர் தண்ணி எடுத்தாங்க வயிற்றில். சாப்பிட முடியாத சூழ்நிலை, ரொம்ப சாப்பிட முடியாது, ஒன்றுமே சாப்பிட முடியாது, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கேன், நல்லா மறிக்க போகிறேன்னு தருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கத்தர் என்னோடு கூட இருந்ததை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் என்ன சொன்னார், யெகோவா ராப்பரா உனக்கு பூரண சுகம் தருவேன்னு பாட்டு மூலமாக எனக்கு அதை தான் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் நான் முடியாமல் அந்த லங்ஸ்லாம் கெட்டு போய் தண்ணி எடுத்து இப்படி ஒரு சூழ்நிலை, நாளுக்கு நாள் சாப்பிட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிட்டுருக்கிறது நான் உணர்ந்தேன். படுத்திருக்கும்போது படுத்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு பூரண சுகம் தருவேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்படி நான் நடந்து கொண்டு இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்கு. நான் மறிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா, நான் மறிக்க போகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும், ஆண்டவரே உங்களுடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு அப்படியே படுத்திருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த எண்ணாகமம் 14 ஆரோனுடைய கோல் வந்து ஒரே ராத்திரியில் துளிர்க்கும், அந்த துளித்து பூ பூத்து பழம் பழுத்து ஆண்டவர் அதை அந்த நினைவுபடுத்துகிறார் எனக்கு. அப்போ ஒரு மாதிரி ஒரு காஞ்சி போன கட்டை, அந்த காஞ்சி போன கட்டையை ஒரு ராத்திரி நேரத்திலே ஒரு துளிர்க்க பண்ணுறாரு, துளிர்க்கு பழம் பழுக்கிறதுக்கு. அப்போ நம்ம காஞ்சி போ அதே போல் தான் நம்ம ஒரு கட்டை மாதிரி தான் படுத்தெடுக்கோம், மறிக்க போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஆண்டவர் இதை காட்டுறார், ஆண்டவரே நீங்கள் இதை நீ துளிக்க வச்சிங்கன்னா நான் நாமத்தை மயப்படுத்துவேன், உங்களுடைய சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டு. அப்பவும் எனக்கு ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார், படுக்கையிலே வல்லமை ஆவியானவர் எனக்கு இறங்குறாரு, இறங்கி எனக்கு அப்படியே படுத்துட்டேன். இந்த லங்ஸ் டாக்டரு அந்த சுரேஷ் டாக்டரு எங்கள் மகா எதுக்கோ போனாப்புல அவட சொல்லி விடுறாரு, உங்கள் அம்மாவை பார்க்கணும்னா இங்கே ஜெபிக்கிற ஜெபம், எங்கள் பிள்ளைகளெல்லாம் ஜெபிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மா மறிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, எங்கள் வீட்டுக்காரன் அழுகுறாங்க, நான் உனக்கு முன்னால் போகணுன்னு நினச்சேன், நீ எனக்கு முன்னால் போயிடுவோம் அப்படி அழுதாங்க. அப்போ அவருக்கு அந்த டாக்டரே எனக்கு சொல்லி விடுறாரு, கூட்டிட்டு வாங்க அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு வாரத்தும் கழித்து அந்த இந்த அபிஷேகம் இறங்கின பிறகு ஒரு வாரம் கழித்து ஆண்டவர் என் மூலம் ஆண்டவர் அவர் மூலமாக பேசி அவர் என்னை வர சொன்னதுனால திருப்பி அங்கே போய் என்னை வந்து லங்ஸில் வந்து பயாஸ் பண்ணி அந்த நீரெல்லாம் எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புனாங்க. அங்கே அப்பலோவுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணும்போது கேன்சரே இல்லைன்னு வந்துருச்சு அவனுடைய கிருபையினால். ரொம்ப நான் வீக்னஸாக இருந்தேன், டாக்டர் மாத்திரைலாம் கொடுத்தாரு, எப்படி சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேனே தெரியாது. ஆண்டவருடைய கிருபையினால் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நான் சாப்பிட்டேனே தெரியாது, எப்படி எனக்கு சுகம் கிடச்சதே தெரியும், ஒரு அற்புத சுகம் தான். ஆண்டவர் சொன்னார், யெகோவா ராப்பா நான் சுகம் தருவேன்னு சொன்னார். அவர் சொன்னது வாக்கு பண்ண தேவன் உண்மையுள்ளவர்.
ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண நிறைவேற்றான. நாட்கள் கடந்தாலும் ஆண்டவர் வாக்கு பண்ண தேவன் உண்மையுள்ளவராக இருந்து அந்த வாக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறது இருக்கிறாரு. நான் வந்து இப்போ உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. 10 வருஷம் முடிஞ்சு இந்த 11வது வருஷத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டிருக்கிறாரு. ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கி அநேகருக்கு நான் சாட்சி சொல்லவும் கர்த்தர் கிருபை இருக்கான். சிஸ்டருங்கெல்லாம் கூட ஜெபிச்சிருக்காங்க, அவருக்கு நன்றி சொல்கிறேன். சர்ச்சில் ஏசி சர்ச்சில் கூட நான் சாட்சியில் கிருபை தந்தார். அங்கேயே நான் பெண்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமைக்கு ஸ்தோத்திரம். சாட்சியை சொல்ல ஆண்டவர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இதே போல் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. இறக்கிக்கு மேலான அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சாலும் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமையாக இதை மற்றவர்களுக்கு சொல்லும்போது கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அநேகருக்கு இது மூலமாக விசுவாசம் உண்டாகும். அநேகர் இது மூலமாக ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அவர் அதனால் எல்லாரும் சாட்சி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு மகிமையாக இந்த வேளையிலும் இந்த தருணத்தை கொடுத்த ஐயா தானியல ஐயா அவர்களுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் நீங்கள் ஜெபிச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி ஊழியத்தை செய்கிற அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அமீன். அன்பா த கிறிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.